தீபாவளிக்கு உங்க வீடே புதுசாக போகுது. ஆமாங்க, குறைஞ்ச விலையில மொபைல், டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசின்னு நம்ம பூர்வீகால நீங்க எது வாங்கினாலும் கார், பைக், கோல்ட் வவுச்சர்னு எக்கச்சக்கமான கிஃப்ட்ஸ் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. பூர்வீகா தீபாவளி, நம்ம வீட்டு தீபாவளி. எங்க ஆனிவர்சரி? எல்லாருமே கெட்டடி வித் மீ வீடியோ போடுறாங்களே, சரி நம்மளும் இந்த வீடியோவில் ஒரு கெட்டடி வித் மீ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா. வணக்கம் காய்ஸ், வெல்கம் பேக் டு பிராண்ட் நியூ வீடியோ. ஆக்சுவலாக நாங்கள் இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கடைசியில் அதை பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோனா தீபாவளி ஷாப்பிங் அண்ட் ஆனிவர்சரி ஷாப்பிங், இது ரெண்டுமே தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஆனிவர்சரி. இன்றைக்கினா 10 நவம்பர் அன்னைக்கு எங்களுக்கு ஆனிவர்சரி. இப்போ வீடியோக்களை பொறுத்த மாதிரி லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்கள், அதே ஷேர் பண்ணுங்க. ஆண்டி எனக்கே புரியலடி, ஷேர் பண்ணாத வந்து காத்து தான் வருது. பகிர்ந்து கொள்ளாதவங்க பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓகே, சிவப்பு கலர் பட்டனை கேள்வி, இப்போ வெள்ளை கலராக மாற்றிட்டாங்களா? அந்த பட்டனை அழுது, சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கு பட்டனை அழுத்தாதவர்கள் அழுத்திடுவீர்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் எல்லாருமே கெட்டடி வித் மீ வீடியோ போடுறாங்களே, சரி நம்மளும் இந்த வீடியோவில் ஒரு கெட்டடி வித் மீ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்புனேங்க. ரொம்ப சீன் போட்டு கிளம்பிட்டு இருந்தான். கையில் மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு போட்டு, சரி வீடியோவுக்கு நிறைய ப்ராடக்ட் போட்ட மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டா கையில் பிசு பிசுன்னு இருந்துச்சு. என்ன பார்த்தா அது எக்ஸ்பீரி, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எக்ஸ்பீரி நீ ப்ராடக்ட்லாம் வச்சிருக்காது நீ உள்ள. அப்படிலாம் கிடையாது, அப்பனா உன்னை தூக்கி வெளியே போடணும். அதுக்கடுத்து அப்படியே இங்கேருந்தே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஹெல்மெட் முக்கியம், பிகிலு வண்டிக்கு எடுத்துக்கோ. அடியே கண்ணு தெரியலடி, ஏ கை அரிக்கிற மாதிரி இருக்குடி. நீங்க பாப்பீங்க, போகும்போது செம்ம டிராபிக்கா இருந்தது. தொகைக்குள்ள போய் நிக்கிற மாதிரி இருக்கு. இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னதுன்னா, நாங்கள் அந்த குளம் வழியாக போனோமா, அதோட நைட் ரிஃப்ளெக்ஷன்லாம் செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துட்டு வாங்க. கிட்டத்தட்ட என்ன ஒரு மணி நேரம் அந்த ரோட்லேயே நின்றுருப்போம். நானும் சரி நாங்கள் ரொம்ப நாள் கழித்து விலாக் பண்ணுறோம், எப்படியாச்சும் கல்யாணத்தையும் கவர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானும் எவ்வளவோ நினச்சா கடைசி வரைக்கும் முடியல. ஏன்னா எந்த கடைக்கு மெயினாக ஃபஸ்ட்டு விஷயம் என்னதுன்னா, நாங்கள் காரில் போகல, காரில் போயிருந்தால் இந்நேரம் நாங்கள் இவ்வளோ நேரத்துலலாம் வந்திருக்க முடியாது. இன்னொன்று அதிசயமாக 7 மணிக்கு போயிட்டு ஒரு 10 மணிக்கெலாம் வந்துட்டோம். அது ஏன்னா பைக்கில் போனதுனால தான் பூந்து 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 வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேரை பார்த்தோம் இங்கே கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதியில். எடுத்த ட்ரெஸ் எல்லாம் பார்க்கணும்ல. எங்கே ஆனிவர்சரி? கரெக்டாக ஆனிவர்சரி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு ஆனிவர்சரி, ஆனிவர்சரிக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு. என்னடி சட்டத்துக்கு போறியா? தெரியும், ஒவ்வொரு போன ஆனிவர்சரி நேரம்லாம் நல்லா ஜாலியாக பசங்களோட நிறைய பேர் இருந்தோம். அது ஃபஸ்ட் ஆனிவர்சரி இருக்கலாம், ஏதாவது ஸ்பெஷலான ஆனிவர்சரிக்கு இருக்கலாம். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி. ஏன் பிரசன்யா?
ரெண்டு வருஷத்துல உருப்படியா ஒன்றும் பண்ணல இருக்கும். ஆமா சொல்லு. போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் ரொம்ப, அதாவது போன வருஷம் கிராண்டா பண்ணோம், இந்த வாட்டி ரொம்ப சிம்பிள் கிராண்டானா. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் திருப்பூர் போயிடுவோம். திருப்பூர் போயிட்டு திருப்பூர்ல இருந்து நாங்க தீபாவளி வீடியோ போடுவோம். அதுக்கப்புறம் ரசனியாவோட தம்பி பையனுக்கு வந்து பேர் வைக்க போறாங்க. அதையும் போறேன் நான். இந்த மேட்டர் மறந்துட்டேன், எப்படியாச்சும் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு விளாக் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லா கடையிலையும் கூட்டமா இருந்துச்சு. கேமரா எடுத்து இப்படி வைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை அந்த அளவுக்கு இருந்துச்சு. இன்னும் ஸ்டெப்பு 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 ஸ்டெப் போலீஸ் நின்று இருந்தாங்க. பைக்கை நிப்பாட்டுறதே பெரும்பாலாகி போச்சு கடைசி வரைக்கும். ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஒரு ரெண்டு மூணு கடைக்கு போயிட்டு பிரச்சனையாவுக்கு எடுத்துட்டு பிரச்சனையாவுக்கு கேட்டது தான் கிடைக்கல. கடைசியில எனக்கு என்னன்னே தெரியல, இன்ட்ரெஸ்டே இல்லை தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் தீபாவளி வரப்போகுதுன்ற ஒரு சின்ன ஃபீல் கூட இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் ட்ரெஸ் எடுத்ததை இவ்வளோ தள்ளி போட்டேன். இதே சின்ன வயசாக இருந்தால் நேரம் வீரோக்குள்ள அப்படியே பத்திரமா இருக்கும். ஓகே கைஸ், இப்போ எனக்கு என்ன ட்ரெஸ்ஸு, எனக்கு இன்னும் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கல, ஆனிவர்சரிக்கு மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னா தீபாவளிக்கு வந்து நான் திருப்பூரில் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பிரச்சனை அவங்க தீபாவளிக்கு எடுத்தாச்சு, ஆனிவர்சரிக்கும் எடுத்தாச்சு. இப்போ வந்து என்னென்ன ட்ரெஸ்ஸுன்றதை உங்கள்கிட்ட காட்டுறேன். தீபாவளிக்கு சாரி சிவா வந்து எடுத்து கொடுத்தது, நீ எதுக்கு எடுத்து கொடுத்தாக எடுத்து கொடுத்தான். ஆனா அது வந்து நம்ம கிட்ட பிளவுஸ் வந்து அது ஸ்டிச் பண்ணாம போட்டா நல்லா இருக்காது. மேட்ச் பண்ணிக்கலாம் வேற பிளவுஸ் வச்சு, ஆனா அது போட்டா இன்னும் எனக்கு அந்த பிளவுஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்மன் பூ பூவா இருக்கு. சிவாக்கு அவ்வளோக்கா அது பிடிக்கல, எனக்குமே அவ்வளோக்கா பிடிக்கல சத்தியமா. அடி பாவி, ஆசாசியா வாங்கி கொடுத்த ஒரே வாரத்துல உடச்சிட்டேன். உண்மையாலுமே இது வந்து அவ்வளோக்கா, ஆனா இவ இந்த இவ எடுத்ததுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. அவங்க கலெக்ஷன்ஸ் வந்து நானும் ஆமா இதை பிடிச்சிருக்கணும் தானே, அப்படியே போட்டுக்கலாம். பின்னாடி கயிறு கட்டிக்கலாம், லூஸா இருக்கு, கயிறு கட்டினா கரெக்டா இருக்கு. நார்மலா ஒரு 10 கடைனாவது நான் ஏறி இறங்குவேன், ஆனா இன்னைக்கு ரொம்ப கூட்டம், அதனால ஒரு 4 கடையிலேயே ஏறி இறங்கி முடிச்சாச்சு. சிவா போனது ஒரே கடை, அது ஒரு காமன் நேரம் காமன் 5 நிமிஷம் அடுத்து 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 அடுத்து. இதுதான் நான் வந்து நான் அதாவது இன்னைக்கு காலையில போட வேண்டியது. இன்னைக்கு காலையில அதாவது ஆனிவர்சரிக்கு இதை போட்டுட்டு தீபாவளிக்கு வந்து இன்னொரு ஆலியா கட் மாடல் சிவா எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கான். பிஞ்சு போயிருந்துருப்பு உனக்கு. நாளைக்கு லூசா இருந்துச்சா, பெல்ட் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். வேற என்ன பண்றது, ஏன் இடுப்பு 34 32 நடுவுல இருக்குது. நான் என்னோட இடுப்போட சைஸ் பாத்தீங்கன்னா 34 32 வாங்கிருக்கோம், ரெண்டு சைஸ் சைஸா வாங்கிருக்கோம். அடுத்து சாரி, இதுதான் சிவா எனக்கு வாங்கி கொடுத்த சாரி. ஃபுல்லா ஜிகு 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 ஜிகுன்னு இருக்கும். இது பாத்தீங்கன்னா இதுதான் முந்தானை. எனக்கு இதோட பிளவுஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, பிளவுஸ் உள்ளே இருக்கு. நான் அதை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கட்டுற அன்னைக்கு காமிக்கிறேன். என்னைக்கு கட்டுவேன் யாருக்கு தெரியும். பிஞ்சு போயிருந்துருப்பு தீபாவளிக்கு இதை கட்டணும். நீ பிளவுஸ் யாரு, நீ தைச்சு கொடுப்பீங்களா? அப்புறம் நீ தீபாவளிக்கு இதை போடுவ, தீபாவளிக்கு நீ ஒரு புதுசு ஆலியா கட்டணும். ஆ நினச்சிக்கிட்டு மண்டை உடச்சு போடுவோம் பார்த்துக்க. அவ்வளோதான் காய்ஸ், நம்மளோட தீபாவளி பர்ச்சேஸ். என்ன பாது பொசுக்கு முடிஞ்ச வருஷம் எடுக்கணும். சிவாக்கு மட்டும் ஒரு ஷர்ட் எடுக்கணும், ஷர்ட்டும் பேண்ட்டு. திருப்பூர் போயிருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு பட்டாசு எங்கடா காணாமே நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
ராமர் பச்சை குடும்பம். எங்க அம்மாவுக்கு அந்த கடையில ஒண்ணு வாங்கி போட்டு என்ன கலர் ட்ரெஸ் இருக்கலாம் சொல்லுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. நினைச்சுக்கிட்டு எனக்கு என்ன கலர் சட்டை இருக்கு, இந்த கலர் சட்டைக்கு இந்த கலர் பேண்ட் நீங்க எடுங்க. கடமைக்காக சிவா எனக்கு எடுத்து கொடுத்துட்டான், மெத்த கடமைக்காக எங்க அம்மா அப்பா எடுக்கானா. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு நம்ம ஆனிவர்சரிக்கு கோயிலுக்கு போகணும், நாளைக்கு விலாக் ஸ்டார்ட் பண்ணணும். எந்திரிச்சு ஆகணும், நாளைக்கு சொல்லு டே இன்னைக்கு தானே நம்ம கல்யாணம். எழுப்பி விடும்போது காரணம் சொல்றது, அப்பதானே என்ன எந்திரிக்க முடியும். நிறைய வச்சிருந்தாங்க, அதுல எனக்கு சாப்பிடணும் போல இருந்துச்சு. பட் ஆனா ரொம்ப கூட்டம். சிவா சரி நம்ம வர வழியில எதனால எனக்கு வாங்கி கூடுறா பண்ணேன், இங்க நிறுத்துன்னு அங்க நிறுத்துன்னு அங்க நிறுத்துனா கடைசியில கொண்டு போய் ஜிகிர்தண்டா கடையில நிறுத்துறான். இதுல வேற ஆல்ரெடி தொண்டை கரக்கறன்னு இருக்கு. பாக்க வச்சே குடிக்கலாம் தவிர இந்தான்னு ஒரு வாய் கொடுக்கும். I don't like ஜிகர்தண்டா. ஜிகர்தண்டா பிரச்சனையா குடிக்கிறதா, பால் ஐட்டம் குடிக்கிறதா? பால் ஐட்டம் ஃபுல்லாமே அதனால நான் குடிக்க மாட்டேன். இவனே அந்த ஜிகர்தண்டா ஆல்ரெடி கோல்ட் தொண்டெல்லாம் எரியுதுன்றான், ஜிகர்தண்டா கடையில போய் நிறுத்தி ஜிகர்தண்டா ஒன்று குடிச்சான். அது கூட பிரச்சனை கிடையாது. நானு ஐஸ்கிரீம் இருக்கா, அது ஜிகர்தண்டா கடையில ஜிகர்தண்டாவுக்கு போடுற ஐஸ் தான் இருக்குன்றது குழந்தைக்கு கூட தெரியும். எனக்கு தெரியாது ஐஸ்கிரீம் இருக்குங்களான்னு கேட்டேன், அவங்களும் இருக்குமா அப்படின்னாங்க. சரி ரெண்டு ஸ்கூப் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். ரெண்டு ஸ்கூப்பை கொடுத்தா ஜிகர்தண்டாவே கட்டி ஐஸ் கட்டி இந்த லூஸ் என்ன பண்ணிருச்சு, எல்லாத்தையும் என் கிளாஸ் தூக்கி போட்டுருச்சு. ஃபுல்லா குடிச்சு எனக்கு வயிறு ஒரு மாதிரி ஆகி இன்னும் சளி அதிகமா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நேரா அடுத்த ஸ்டாப்பே மெடிக்கல் தான், மெடிக்கல்ல போயிட்டு அங்க வந்து அப்படியே மெடிக்கல்ல போய் மாத்திரையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனையாவுக்கு ஒரு சிக்கன் 65 ஒன்று வாங்கிட்டு அப்படியே நேரம் வீட்டுக்கு வந்தாச்சு. கை திருப்பூர்ல யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, எந்தெந்த ஏரியான்னு சொல்லுங்க. ஓகேவா, முடிஞ்ச நாங்க அந்த பக்கம் எல்லாம் வந்தா ஸ்டோரி போடுறோம். ஸ்டோரி போடலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வந்து என் தம்பியோட குழந்தை பிறந்து 30 நாள் ஆயிடுச்சு. ஸோ பேர் வைப்போம். அப்பயே வந்து என்னோட பிரசன்யா சிவா சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்துடும், அந்த வீடியோ வரும். ஃபேஸ் ரிவீல் பண்ணிடலாம், பாயா கேர்லான் ரிவீல் பண்ணிடலாம், பேர் ரிவீல் பண்ணிடலாம், எல்லாம் வீடியோ. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பாய். இந்த தீபாவளிக்கு உங்க வீடே புதுசாக போகுது. ஆமாங்க, குறைஞ்ச விலையில மொபைல் டிவி ஃப்ரிட்ஜ் ஏசின்னு நம்ம பூர்விகால நீங்க எது வாங்கினாலும் கார் பை கோல்ட் வவுச்சர்னு எக்கச்சக்கமான கிஃப்ட் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. பூர்விகா தீபாவளி நம்ம வீட்டு தீபாவளி.